வணக்கம். நான் சரவணன், குரு டெக்னாலஜிஸ்லேருந்து. நாங்கள் இப்போது திருப்பரங்குன்றம் பக்கத்தில் டேக்ன்ற ஸ்கூலில் வந்து ஒரு 1000 LPH கெப்பாசிட்டி இருக்கிற ஆர்ஓ பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதை பற்றின ப்ராடக்ட் பற்றின எக்ஸ்ப்ளனேஷனும், அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, பிளான்டோட அட்வான்டேஜஸ் என்ன, இதோட மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 லிட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கிற ரா வாட்டர் டேங்க் இருக்குது. அந்த வாட்டர் டேங்க்லேருந்து வர பைப்லைனில் நாங்கள் ஒரு பேரலைன் எடுத்து எங்களோட ஆர்ஓ பிளான்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரா வாட்டர் பம்பு, 1 HP பம்ப் இருக்கும். இந்த பம்பு வந்து டேங்க்லேருந்து வர வாட்டரை, கிராவிட்டியில் வர வாட்டரை வந்து எங்களுக்கு தேவையான அளவு ப்ரெஷராக வந்து ஆர்ஓ பிளான்ட்டுக்கு ஃபீட் பண்ணும். இது ஃபீடிங் பம்புன்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது சொல்னைடு வால்வு. இந்த சொல்னைடு வால்வு வந்து உங்களுக்கு பம்பு ஓடும்போது வாட்டரை சப்ளை பண்ணும். பம்ப் ஆஃப் ஆகிடுச்சுன்னா வாட்டரை இதோடையே ஷட் டவுன் ஆகிடும். யூஸ்வலாக நம்ம மேனுவலாக ஒரு பால் வால்வு ஓப்பன் க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, வாட்டர் சப்ளையை, அது வந்து நம்ம இபியில் பண்ணுறோம், எலக்ட்ரிக்கலில் பண்ணுறோம். இது சொல்னைடு வால்வு. சப்ளை வந்தால் வாட்டர் பாஸ் ஆகும், சப்ளை கட் ஆகிடுச்சுன்னா வாட்டர் இங்கேயே ஷட் டவுன் ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இருக்குது இது வந்து சாண்ட் மீடியா ஃபில்ட்ரு. இதில் வந்து நாங்கள் பெப்பல்ஸு, சைலெக்ஸு, மல்டி மீடியா சாண்ட் கிரேட்ஸ் மெட்டீரியல் எல்லாம் இதில் போட்டிருக்கோம். இது வந்து என்ன பண்ணுவோம்னா, தண்ணியில் இருக்கிற உங்களுக்கு ஃபிசிக்கல் இம்ப்யூரிட்டிஸ், டஸ்ட்டு, போர் வாட்டரில் பொதுவாக மணல், டஸ்ட்டு இதெல்லாமே வரும், அதெல்லாம் இது ஃபில்டர் பண்ணிடும். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து கார்பன் மீடியா ஃபில்ட்ரு. இந்த கார்பன் மீடியா ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் இருக்கிற ஸ்மெல்லு, கலரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸ், அதாவது அயன் கண்டென்ட்டு, இந்த மாதிரி வர இதெல்லாமே கார்பன் ஃபில்ட்ரு வந்து ஃபில்டர் பண்ணிடும். யூஸ்வலாக வந்து இது மேனுவல் தான் போடுவாங்க, நாங்கள் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டடாக போட்டிருக்கோம். என்ன காரணம்னா, இப்போ வந்து பொதுவாக ஆர்ஓ பிளான்ட்னா எல்லாருமே யோசிக்கிற காரணம் வந்து மெயின்டெனன்ஸ் தான். ஆர்ஓ பிளான்ட் போட்டால் ஜாஸ்தி மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் வரும், அது மெயின்டைன் பண்ண முடியாது, அடிக்கடி செலவு வரும், மெம்பரின் போகும் அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் பேசிக் காரணம் என்னென்னா, இந்த சாண்ட் மீடியா ஃபில்ட்ரு ப்ராப்பராக பேக்வாஷ் ஆகாது. இப்போது இதோட கெப்பாசிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30000 லிட்டருக்கு ஒரு தடவை பேக்வாஷ் பண்ணணும். 30000 லிட்டரை நம்ம கன்சியூம் பண்ணிட்டோமா அப்படின்றத நம்மளால் மானிட்டர் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கில் போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம 5 hours once இல்லை 10 hours once டிபெண்ட் பண்ணுறது யூசேஜ், வாட்டர் குவாலிட்டி, இதை பொறுத்து நாங்கள் பேக்வாஷ் டைம் செட் பண்ணி வச்சுருப்போம். யூஸ்வலாக வந்து இப்போ இந்த சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பேக்வாஷ் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். 10 மணி நேரம் மீன்ஸ் என்னென்னா, மினரல் வாட்டர் 10000 லிட்டர் கன்சியூம் பண்ணால், இதோட கெப்பாசிட்டி 1000 லிட்டர் பர் ஹவர். இதே வந்து பார்த்திங்கன்னா 10 மணி நேரம் 10000 லிட்டர் இவங்க கன்சியூம் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேக்வாஷ்க்கு போயிடும். அப்படி பேக்வாஷ்க்கு போகும்போது கிளாக் வைஸில் போயிட்டு இருந்த வாட்டரோட டஸ்ட் எல்லாமே இந்த மீடியா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் ஆன்டி கிளாக் வைஸில் வாட்டர் போகும்போது எல்லாமே ட்ரைன் அவுட் ஆகி வெளியே போயிடும். அப்படி போகும்போது ஒரு 3 வருஷம் வர வேண்டிய மீடியா வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் 7 வருஷம்னு வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளோ ரேஞ்ச் வந்து எந்த விதத்துலேயும் ட்ராப் ஆகாது. இதோ ஆர்ஓ பிளான்ட் வந்து பேசிக் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஃப்ளோ எவ்வளோ நல்லாயிருக்கோ அதை பொறுத்து பிளான்டோட லைஃப். இப்போ மீடியா வந்து நம்ம அடிக்கடி இந்த மாதிரி ப்ராப்பர் டைமில் வந்து பேக்வாஷ் பண்ணும்போது மீடியா வந்து பிளாக் ஆகாது. மீடியா பிளாக் ஆகலைன்னா வாட்டரோட ஃபீட் லெவல் வந்து குறையாது. அப்படி வாட்டரோட ஃபீட் லெவல் குறையலைன்னா ஆர்ஓ மெம்பரின் மாற்ற வேண்டியது வராது, லைஃப் டைம் வந்து நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் வாட்டர் எங்கே போகும்னா, இந்த மைக்ரான் ஃபில்டர் போகும். இதில் வந்து 2 ஸ்டேஜ் மைக்ரான் ஃபில்டர் இருக்கும். ஒன்று வந்து வவுண்டு, இன்னொன்று வந்து பிபி ஃபில்டரு, பாலிப்ரோப்லேம் ஃபில்டர்னு சொல்லுவோம். இதில் வந்து மொதல் ஃபில்டர் வந்து 5 மைக்ரான் வரைக்கும் ஃபில்டர் பண்ணும், செகண்டரி வந்து 1 மைக்ரான் வரைக்கும் ஃபில்டர் பண்ணும். இப்போ இந்த மீடியா ரெண்டுமே ப்ராப்பராக பேக்வாஷ் ஆகுறதுனால இதில் போகிற டஸ்ட் லெவல் வந்து குறையும். அப்படி குறையும் போது இந்த ஃபில்டர் ரெகுலராக வந்து 2 மந்த்ஸ் இல்லைன்னா 3 மந்த்ஸ் மாத்திர இடத்துல 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் வரைக்குமே கூட லைஃப் கிடைக்கும். இது வந்து நாங்கள் நார்மலாக இருக்கிற வாட்டருக்கு சொல்கிறோம். சில இடத்துல வந்து டர்பிடிட்டி லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அங்கே வந்து ஒரு 2 மாதம் வர வேண்டிய ஃபில்டர் 3 மாதம் வரைக்கும், 1 மாதம் எக்ஸ்டன் ஆகும். மெயினாக வந்து ஃபீட் லெவல் குறையாது, அதுக்காக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வந்து ஹை ப்ரெஷர் பம்புக்கு போகும். இந்த பம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22 ஸ்டேஜ் பம்பு. இந்த பம்பு வந்து 8 bar வந்து வர ஃபீட் வாட்டரை அந்த ஆர்ஓ மெம்பரின்குள்ளே ப்ரெஷராக லோட் பண்ணும். இந்த பம்பு வர ஃபீட் வாட்டரை 8 bar வந்து இந்த ஆர்ஓ மெம்பரினில் லோட் பண்ணும்போது வாட்டர் வந்து 2 கன்வெர்ட் ஆகும். ஒன்று ப்ரொடக்ஷன் ஆகும், அதாவது மினரல் வாட்டர் ஆகும், இன்னொன்று வேஸ்ட் வாட்டர் ஆகும், டைவர்ட் ஆகும். வேஸ்ட் வாட்டர் ஒரு டேங்க்லேயும் மினரல் வாட்டர் ஒரு டேங்க்லேயும் நாங்கள் ஸ்டோர் பண்ணிடுவோம். இவங்க வேஸ்ட் வாட்டரை வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது கார்டனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, டாய்லெட் ஃப்ளஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, மினரல் வாட்டர் ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஜென்ரலாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரெஷர் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துறோம், ஹை ப்ரெஷர் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துறோம். லோ ப்ரெஷர் என்ன ஒர்க் பண்ணோன்னா, இப்போ ப்ராப்பரான ஃபீட் வாட்டர் வரல,
உதாரணத்துக்கு மேலே வந்து 5000 லிட்டர் டேங்க் இருக்குன்னு சொன்னேன். இது கமர்ஷியல் பிளேஸு. ரெண்டு மூணு பேரலைன் இருக்கிறப்போ பிளான்ட்டுக்கு வர வேண்டிய வாட்டர் ப்ராப்பராக வரலை, இல்லை ஃப்ளோர் ரேஞ்சு கம்மி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பிளான்ட் வந்து லோ ப்ரெஷர் காட்டிட்டு ஸ்டாப் ஆயிடும். அப்போ நமக்கு ட்ரை ரன் ஆகாது. ட்ரை ரன் ஆகலைனாலே ஆர்ஓ பிளான்ட்டில் வந்து மோஸ்ட்லி எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஆர்ஓ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக் கம்ப்ளைண்ட் எதில் ஸ்டார்ட் ஆகும்னா ட்ரை ரனில் தான். நம்ம இந்த லோ ப்ரெஷர் சுவிட்ச் மூலயமா அதை ஸ்டாப் பண்ணிடும். ஒன்று. ரெண்டாவது வந்து இது ஹை ப்ரெஷர் சுவிட்ச். இப்போ நாங்கள் வந்து பிளான்ட்டை வந்து 8 bar 5 bar இந்த மாதிரி அந்த பிபிஎம் லெவலுக்கு மெஷர் பண்ணி ஒரு 8 bar 7 bar ரன் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்போம். யாரும் குழந்தைங்களோ இல்லை ஒரு தெரியாமலோ நம்ம பால் வால் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு 8 bar ஓட வேண்டிய பம்பு 10 bar போயிடுச்சுன்னா மெம்பரின் சீக்கிரம் சோக் ஆகும். இந்த ஹை ப்ரெஷர் சுவிட்சு வந்து அந்த மாதிரி உங்களுக்கு 8 bar 9 bar அதாவது நம்மளோட லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணி விட்ரும் ஹை ப்ரெஷர் பம்பை. அதுக்காக இந்த லோ ஹை ப்ரெஷர் சுவிட்சு. இதில் 2 flow meter சென்சார் வந்துடும். ஒன்று வந்து ப்ரொடக்ஷன் வாட்டருக்கும் இன்னொன்று வேஸ்ட் வாட்டருக்கும். நீங்கள் எவ்வளோ லிட்டர் பர் ஹவர் போகுதுன்றத இந்த ஃப்ளோ மீட்டரில் இருக்கிற எல்பிஹெச் சைஸை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம 2 pressure gauges கொடுத்துருவோம். ஒன்று ஃபீட் வாட்டருக்கும் ஒன்று ஹை ப்ரெஷருக்கும். 2 pressure gauge இதை வச்சே நம்ம வந்து பிளான்ட் என்ன கண்டிஷனில் ஆப்ரேட் ஆகிருக்குன்றத சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எதுக்காக இருக்குன்னா நல்ல லைஃப் கிடைக்கிறதுக்கும், அதே மாதிரி உங்களுக்கு எந்த ட்ரபுளும் இல்லாமல் ரன் ஆகிறதுக்காகவும். நம்ம ப்ரிவென்ஷனாக உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டு பெரிய செலவு வர்றதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷனாக இதெல்லாமே ஸ்டாப் பண்ணணும். இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் பேனல். இது வந்து பிஎல்சி பேனலு. இந்த பேனலை வந்து நம்ம மேனுவலாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஃபுல்லி ஆட்டோமேட்டடாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், செமி ஆட்டோமேட்டிக்காகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து 3-phase பிளான்ட்டு. இந்த பேனல் வந்து எப்படின்னா உங்களுக்கு பவர் ஃப்ளக்சுவேஷன் ஆனாலும் பிளான்ட் ஸ்டாப் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு 3-phase போட்டிருக்கோம், அதில் 1-phase கட் ஆயிடுச்சுனாலும் இந்த பேனல் வந்து பம்பை ஸ்டாப் பண்ணிடும். அதே மாதிரி ஆன் டயத்துக்கு சர்வீஸ் டைம் டியூரேஷன் அந்த பேக் வாஷ் டைம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே பேக் வாஷ்க்கு வந்து சிக்னல் வந்துடும். அந்த சென்சாருக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக் வாஷ் பண்ணுறது, என்னென்ன பிபிஎம் லெவல் மானிட்ரு, இதில் வந்து டிடிஎஸ் லெவல் மானிட்ரு வாட்டர் லைனில் ஃபிட் பண்ணியிருப்போம். நீங்கள் என்ன டிடிஎஸில் வாட்டர் ப்ரொடக்ஷன் ஆகி போயிட்டுருக்குன்றதை நம்ம இந்த டிஸ்பிளேலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு இந்த பிளான்ட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னு எஸ்பெஷலி நாலேஜ் உள்ள டெக்னீஷியன் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, யாருனாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். உங்களுக்கு இதில் என்ன இஷ்யூ வந்தாலும் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் இந்த டிஸ்பிளேலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வருதோ இந்த டிஸ்பிளேயில் என்ன காடுதோ அதை வச்சே நம்ம இந்த பிளான்ட்டை ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிட முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிகேட்டர், ஒவ்வொரு சப்ளைக்குமே இண்டிகேட்டர் இருக்கும். ரா வாட்டர் டேங்கு, ரா வாட்டர் பம்பு, ஃபில்ட்ரு, மைக்ரான் ஃபில்ட்ரு, எல்பிஎஸ் எஸ்பிஎஸ்னு வரிசையாக உங்களுக்கு 7 indicator வரும். இந்த இண்டிகேட்டர் மூலயமா உங்களுக்கு என்ன ட்ரபுள் வந்தாலும் அது பர்டிகுலராக என்ன பார்ட்டில் கம்ப்ளைண்ட் ஆயிருக்குன்றத இந்த பிளிங்கிங் இந்த இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த சிஸ்டத்தை மேனுவலாகவும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மினரல் வாட்டர் டேங்க் ஃபுல்லாகிடுச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். தண்ணி குறைஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக டாப்அப் பண்ணிக்கிட்டே இருக்கும். வாட்டரோட பிபிஎம் லெவல் இப்போ உதாரணத்துக்கு மினரல் வாட்டர்னா டபிள்யூஹெச்ஓ சொல்கிறது பிலோ 100 water தான் குடிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் 50க்கு கீழே மெயின்டைன் பண்ணுவோம். என்ன காரணத்துக்குன்னா டேஸ்ட்டுக்காக 50க்கு கீழே மெயின்டைன் பண்ணலாம். 10க்கு மேலே இருக்கணும், 100க்கு கீழே இருக்கணும். இதுதான் டபிள்யூஹெச்ஓவோட கைட்லைன்ஸ். இப்போ நாங்கள் வந்து பிலோ 50 மெயின்டைன் பண்ணுறோம். 60க்கு மேலே போயிடுச்சுனாலே இது வந்து அலாரம் அடிச்சிடும், அந்த பிபிஎம் வந்து ஜாஸ்தியாக வருதுன்றதை இண்டிமேட் பண்ணிடும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் எங்களுக்கு கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் வந்து சர்வீஸ் பார்த்து ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். மோஸ்ட்லி வந்து இதில் எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம ப்ரிவென்ஷனாக எல்லாத்துக்குமே வந்து சென்சார்ஸ் போட்டு கண்ட்ரோல் பண்ணிடுறதுனால உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராது. மெம்பரின் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் எலமெண்ட்டு. அதை வந்து நீங்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 4 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. மெம்பரினில் வந்து சஸ்பெண்டட் சாலிட்ஸ் வந்து படியும். அந்த படிகிற சஸ்பெண்டட் சாலிட்ஸை வந்து நாங்கள் லோ பிஹெச் கொடுத்து கரைச்சி எடுத்துருவோம். எல்லாமே ஃபுட் கிரேட் கெமிக்கல்ஸ் தான். அதனால் மெம்பரின் வந்து மாற்ற வேண்டியதில்லை, நம்ம ஈஸியாக ரெட்டிஃபை பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா டோசிங் லிக்யூடு. இந்த டோசிங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக ஃபீட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆர்ஓ பிளான்ட்டுக்கு. இதோட வேலை என்னென்னா இந்த டோசிங் லிக்யூடு என்ன பண்ணுவோம்னா அந்த மெம்பரினில் வந்து சஸ்பெண்டட் சாலிட்ஸை வந்து படிய விடாமல் பார்த்துக்கணும், லைஃப் கொடுக்குற மெம்பரின்கூட லைஃப் என்ஹான்சர்னு சொல்லலாம். இதை வந்து யூஸ்ஃபுல்லாக அந்த பிபிஎம்க்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் மெஷர் பண்ணி கொடுப்போம். உதாரணத்துக்கு இப்போது இது 50 லிட்டரு டேங்க் இருக்குன்னா இதுக்கு வந்து நாங்கள் ஒரு 1/2 liter டோசிங் லிக்யூடு கலந்துக்க சொல்லுவோம். 50 லிட்டர் மினரல் வாட்டருக்கு 1/2 liter டோசிங் லிக்யூடு கலந்துக்கிட்டாலே போதும். இது வந்து உங்களுக்கு 10 ppmக்கு இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து டோசிங் பம்ப்பு, இது வந்து இண்டக்ஷன் பம்ப்பு. பர் மினிட்டுக்கு ஒரு தடவை, பர் செகண்டுக்கு ஒரு தடவை
இது வந்து 10 ppm இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வாட்டரோட ஹார்ட்னஸ் லெவலை பேஸ் பண்ணி நாங்கள் இந்த லெவலை செட் பண்ணி வைப்போம். இது மட்டும் ரெகுலராக நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி. இது மட்டும் தான் மேனுவல். மேனுவல் மீன்ஸ் என்னென்னா, இந்த ட்ரம்மில் வாட்டர் ஃபில் பண்ணி அந்த வாட்டருக்கு உண்டான டோஸ் லிக்விட மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் மேனுவல். மிச்சம் எல்லாமே ஆட்டோமேட்டடாக நடக்கும். இது இப்போது செமி ஆட்டோமேட்டிக்னால் நீங்கள் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை பேக் வாஷ் பண்ணுங்கள், வாரத்துக்கு ஒரு தடவை பேக் வாஷ் பண்ணுங்கன்னு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அதை நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக, டெக்னீஷியன் லீவோ இல்லை பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை ஸ்கிப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த மீடியா சோக் ஆக ஆரம்பிக்கும். அந்த மீடியா சோக் ஆகும்போது உள்ளே போகிற வாட்டரோட ஃபீட் லெவல் வந்து குறையும். அப்படி ஃபீட் லெவல் குறையும் போது என்ன ஆகும்னா, மெம்ரினோட பர்ஃபார்மன்ஸ் குறையும், உங்களுக்கு ஸ்லோவாக வந்து கம்ப்ளைண்ட்டு ஸ்டார்ட் ஆகும். முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய எக்ஸ்பென்ஸில் முடியும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் போடும்போது 10 hours ஒன்ஸ் அதுவே செல்ஃபாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் யாரையுமே வந்து ப்ளேம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதுவே அந்தந்த டயத்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக் வாஷு மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்ணிக்கணும். ட்ரை ரன் ஆகாது. உங்களுக்கு ப்ரெஷர் லெவலு ப்ராப்பராக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு பிளான்டோட லைஃப் நல்லாவே கிடைக்கும். இப்போது இதோட பிளான்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு மேக்ஸிமம் வந்து 12 paisa தான் முடியும். அப்படின்றப்ப நீங்கள் வெளியில் கேன் வாட்டர் வாங்குறதோட இது வந்து பார்த்திங்கன்னா 1/10 காஸ்ட்டு தான் வரும். ப்ளஸ் வந்து கேன் வாட்டர் சேல்ஸுக்கு வந்து 30 days அவங்க வாரண்டி கொடுக்கணும். அதுக்காண்டி ஆஸ் பர் கவர்மெண்ட்டோட ISI நார்ம்ஸ் படி அவங்க ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி தான் ஆகணும். அதை ஆட் பண்ணுறது வந்து அவங்க கோல்டாக தான் கொடுக்கணும், 28 degrees கீழே தான் கொடுக்கணும். சன்லைட்டு படவே கூடாது. இதை வந்து நீங்கள் அந்த கேனோட லேபிளில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இப்போது அந்த மாதிரி கேனை வந்து கொண்டு வந்துட்டு உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. அப்போ அந்த கேன் வந்து கண்டாமினேட் ஆகி அந்த வாட்டர்னால நமக்கு டிசீஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஆர்ஓ பிளான்ட் போட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது. குழந்தைகளுக்கு ஃப்ரெஷ் வாட்டரே கொடுக்கலாம். இந்த பிளான்ட் எந்தெந்த சைட்டில் ரெக்குயர்மெண்ட் இருக்கும்னா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 5000 லிட்டருக்கு மேலே தேவைப்படுதுன்னா இந்த பிளான்ட்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இதே மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் செட்டப்பில் வந்து 250 liters per hour ஸ்டார்ட் ஆகும். 150 liters இருக்குது. 250 LPHலேருந்து ஸ்டார்ட் ஆகும் கமர்ஷியல். உங்களுக்கு தேவைப்படுற கெப்பாசிட்டி வரைக்கும் எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். 10,000 LPH 20,000 LPH வரைக்கும் அந்தந்த சைட்டோட பர் டே ரெக்யூர்மெண்ட் வாட்டர் குவான்டிட்டி எவ்வளோ அதை பேஸ் படி தான் நாங்கள் யூனிட்டை டிசைன் பண்ணி கொடுக்குறோம். யூனிட் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பிளான்ட்டு கஸ்டமைஸ்டு. இப்படி தான் யூனிட் வைக்கணுன்றதில்ல, அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. செகண்ட்ரி வந்து இந்த பிளான்டோட கெப்பாசிட்டி வந்து 1000 liters per hour. ஒரு நாளைக்கு வந்து இந்த பிளான்ட்லேருந்து 6 times இவங்க எடுத்துக்க முடியும். அதாவது 6000 liters வரைக்கும் தாராளமாக இதில் ப்ரொடக்ஷன் எடுத்துக்க முடியும். இது வந்து உங்களுக்கு இதுக்கு மேலேயும் வாட்டர் வரணும்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1000 குழந்தைங்க இருக்காங்க, அதுக்கு இந்த கெப்பாசிட்டி போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு 2000 liters தான் தேவைப்படுதுன்னா 500 liters per hour போட்டுக்கலாம். எங்ககிட்ட நீங்கள் என்கொயரி பண்ணுறீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வாட்டர் பாராமீட்டர் செக் பண்ணுவோம். வாட்டர் பாராமீட்டர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பர் டே ரெக்யூர்மெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி நாங்கள் யூனிட்டை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம். 1000 LPH தான் போடணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் பர் டே ரெக்யூர்மெண்ட்டோ அதை பேஸ் பண்ணி யூனிட் கெப்பாசிட்டி போட்டுக்கலாம். இந்த யூனிட் எங்கெங்கே சூட்டபிள் ஆகும்னா, ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, அப்புறம் நிறைய ஸ்டாஃப்ஸ் வேலை பார்க்குறாங்க, பெரிய இண்டஸ்ட்ரி கம்பெனி எல்லா இடத்துக்குமே இந்த யூனிட் ஸ்டார்ட் ஆகும், தேவைப்படும். அதே மாதிரி இந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி ட்ரிங்கிங் பர்பஸ்ஸு, இதை வச்சு நம்ம ப்ரொடக்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது பால் கம்பெனி, பால் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணுறவங்க, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணுறவங்க, அதே மாதிரி உங்களுக்கு லேபு, மெடிசன் தயார் பண்ணுற இடம், ஃபார்மா கம்பெனிஸ் அங்கெல்லாம் தேவைப்படும். உங்களுக்கு எவ்வளோ லிட்டர் வாட்டர் தேவைப்படுது ஒரு நாளைக்கு, அதே மாதிரி என்ன குவாலிட்டியில் தேவைப்படுது, இதை பேஸ் பண்ணியே உங்களால் செஞ்சு கொடுத்துட முடியும். இது ஃபஸ்ட்டு உங்களோட ரெக்யூர்மெண்ட்டை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள், அதை பேஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு யூனிட் டிசைன் செஞ்சு தரோம். வணக்கம். இப்போ வந்து இது வாட்டர் டிஸ்பென்சர். இப்போ நம்ம மேலே வந்து ஆர்ஓ பிளான்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி மேலே ஒரு டேங்கில் ஸ்டோர் பண்ணிடுவோம். அந்த டேங்க்லேருந்து ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அந்த வாட்டர் வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கிற டிஸ்பென்சர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் ஹாட் கோல்டு நார்மலெல்லாம் வராது, வெறும் டிஸ்பென்சர் மட்டும். இதில் வந்து 80 liters ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கும். இது குறைய குறைய டாப் அப் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் 3, அங்கிட்டு 3, இந்த பக்கம் 3, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 9 taps இருக்குது. இதில் வர குழந்தைங்க வரிசையாக பிடிச்சிட்டு போவாங்க. அவங்க வாட்டர் எடுக்க அதுவே டாப் அப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபில் ஆனவுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு வந்து EB சப்ளைலாம் அந்த மாதிரி எதுவும் வேண்டியதில்லை, டைரெக்டாக வாட்டர் மட்டும் ஸ்டோர் ஆகிட்டு.
மேனுவலாக கிராவிட்டியில் வந்து ஃபில் ஆகும், கிராவிட்டிலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு யூனிட் ஃபிட் பண்ணியிருக்கோம், பாய்ஸ்க்கு தனியாக கேர்ள்ஸ்க்கு தனியாக.